முடி கொட்டுவது இயல்பானதான். இன்றைக்கி முகத்தோற்றத்துக்கு அழகு சேர்க்கறது அப்படின்னா முடிதாங்க. முடி கொட்டுறதில் பிரச்சனை அப்படின்னா அவதிப்படுறவங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு இளம் வயதிலே பார்த்திங்கன்னா முடி அதிகமாக கொட்டிடும், வழுக்கை ஏற்படும். இந்த நிலையில் முதுமை தோற்றம் உருவாகிடும். இதனால் அவங்க நண்பர்களுக்கு கிண்டலுக்கு ஆளாக நேரிடுதுங்க. இந்த நிலையில் முடியோட இயல்பை வளர்ச்சி முடி கொட்டும் பிரச்சனை ஏற்படுவது ஏன், முடி கொட்டுவதை தடுக்க சிகிச்சை உண்டா அப்படிங்கிறத குறித்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது முடி கொட்டுவது இயல்பானதா அப்படின்னா, தலைமுடியோட வளர்ச்சி காலம் 2 முதல் 6 ஆண்டுகளுங்க. ஒவ்வொரு முடியும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கே வளரும். மண்டை ஓட்டில் முடி முளைத்து 2 இல்லைன்னா 3 மாதங்களில் தானாக உதிர்வது இயல்பானது. முடி உதிர்ந்த இடத்துல புதிய முடி முளைக்குங்க. ஆனால் சில காரணங்கள்னால நாள் 1க்கு 20 முடி கொட்டினா அலட்சியமாக இருக்காதிங்க. காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை பெறும் நிலையில் முடி கொட்டுவதை தடுக்க முடியுங்க. முடி கொட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரைத்தன்மை, ஹார்மோன் சரிவர சுரக்காமல் இருப்பது, சுகாதாரமற்ற முறையில் தலைமுடியை பராமரிப்பது, தைராய்டு நோய், குழந்தை பிறப்பு, நோய்களுக்கு சாப்பிடும் மருந்துகள், நோய் தொற்று, புற்றுநோய், இரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் முடி கொட்டுறதுக்கு சொல்லலாம். முடி கொட்டுவதை தடுக்க சிகிச்சை என்னன்னு பார்க்கலாங்க. காரணத்தை கண்டுபிடிச்சு விடும் நிலையில் சிகிச்சை அளிக்கிறது ரொம்ப ஈஸி தான். மருந்துகள் காரணமாக முடி கொட்டினா மாற்று மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைப்பாங்க. நோய் தொற்று போக்க சிகிச்சை அளிக்கும் நிலையில் முடி கொட்டுவது நின்றுவிடும். ஹார்மோன் சமச்சீரற்ற தன்மையை சரி செய்யும் நிலையில் முடி கொட்டுவது நின்றுவிடும். முடி கொட்டுவதை தடுக்க வழுக்கை தாமதப்படுத்தவும் ஒளிர்கதி சிகிச்சை முறை இருக்குதுங்க. இந்த ஒளிர்கதிர் சிகிச்சை முறையை 20 முதல் 30 நிமிஷம் அளிக்கணும். முடி கொட்டும் பிரச்சனைக்கு நிரந்தர நிவாரணம் பெற மொத்தம் 8 முதல் 20 தடவை சிகிச்சை பெற வேண்டியிருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ரொம்ப துணையாக இருக்கும்.